ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சம்மரில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் குவாரண்டைன் காலத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் பிற நோயாளிகள் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் போன்றவற்றை விவரிக்கிறார் டாக்டர் ஹரிணி உணவியல் மற்றும் நீரிழிவு நிபுணர் வணக்கம் டாக்டர் ஹாய் ஸ்ருதி மே நான்கு முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிறது இந்த வெப்பத்தை சமாளிக்க என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் டாக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிறையா தண்ணி குடிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும் செகண்ட் ரெண்டு தடவை குளிக்கணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சில் தண்ணியில் குளி குளிக்கிறப்போ நம்மளோட பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் மூணாவது இப்போ கிடைக்கிற எல்லா பழங்கள் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணணும் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட பாடியோட ஹீட் நல்லாவே கம்மியாகும் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ரிக்காய் வந்து நம்ம சாப்பிட்றதுனால பாடி ஹீட் ரொம்பவே கண்ட்ரோல் ஆக கண்ட்ரோல் ஆகும் அதை வந்து மோரோட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி அதை அரைச்சும் அதை வந்து குடிக்கலாம் இந்த சூட்டுக்கு நல்லா ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்காக அது இருக்கும் இல்லைனாக்கா அதை வெறும்னா கட் பண்ணி அப்படியே கூட அதை சாப்பிட்லாம் குக்கும் வரை எந்த மாதிரியான விதத்தில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலுமே அது வந்து நம்மளோட பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று வந்து மாதுளை பழம் போமோகிரானட் ஸோ அந்த போமோகிரானேட் வந்து அதையும் வந்து நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம் இல்லைனா ஃப்ரூட்டை ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது இல்லை அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை அதை வந்து ஜூஸாக அடித்து குடிக்கலாம் அப்படின்னா அதில் வந்து ஜூஸாக அடிச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணாமல் அந்த நார் சத்தோட சேர்த்து அதை குடிக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட்டு நல்லாவே கம்மியாகும் இன்னொன்று வந்து நமக்கு நம்மளோ யூஸ்வலாக நம்மளோட சாப்பாட்டில் ஆட் பண்ணுற புதினா புதினாக்கு நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் வந்து நிறையாவே இருக்குது ஸோ புதினாவை நம்மளோட யூஸ்வலாக நம்ம குக் பண்ணுறதுல என்னெல்லாம் சமைக்கிறோமோ எல்லாத்துலயுமே எதுலலாம் ஆட் பண்ண முடியுமோ அதிலலாம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது ப்ளஸ் புதினாவை வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக கூட குடிக்கலாம் லைக் புதினாவை அரைச்சி அதில் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு அப்படி கன்சியூம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைன்னா அப்படி எனக்கு அந்த ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ்வலாக எதுலலாம் நம்ம ஆட் பண்ணுவோமோ சமையலில் நம்ம அந்த மாதிரி அதை ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வீட்டிலேயே படுத்தே இருக்கும் போது உடல் எடை கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் டயட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது ஸோ வீட்டிலேயே இருந்துக்கிட்டு என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அகெய்ன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி வந்து அகெய்ன் நான் சொ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் மினிமம் தண்ணி கன்சியூம் கண்டிப்பாக பண்ணணும் தண்ணி கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட பாடி வந்து நம்ம சாப்பிட்றத அதை வந்து பேர்ன் பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி வரைக்கும் ஷுகரா எடுத்துக்கணும் ஒரு ஒன் ஒன் லிட்டர் பாட்டில மார்னிங் ஃபில் பண்ணி வச்சு அது தீர தீர மூணு தடவை தண்ணி பாட்டில ஃபில் பண்ணி குடிக்கணும் இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் வந்து பேலன்ஸ்ட் மீல் பேலன்ஸ்டு மீல்னா நம்மளோட பிளேட்ல கண்டிப்பா வந்து எல்லா சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியும் இருக்கணும் ஒண்ணு வந்து ஃபேட் சோர்ஸ் ஒண்ணு வந்து புரோட்டீன் புரதச்சத்து இன்னொன்னு ஃபைபர் நார்ச்சத்து இதை தவிர நம்ம யூஸ்வலா சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளோட ரைஸ் ஆர் சப்பாத்தி இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே நம்மளோட பிளேட்ல இருக்கணும் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு எடுத்தீங்கன்னா மூணுத்துலயுமே ஒரு புரத சத்து நிறைந்த ஒரு சா ஒரு ஃபுட் ஐட்டம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து சில பேர் முட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ முட்டை எடுத்துக்கலாம் இல்லைனா நம்மளோட யூஸ்வல் இட்லி தோசையிலேயே நம்ம உளுந்து கலந்து அதை அரைக்கிறது மாவு அரைக்கிறதுனால அதில் ஆல்ரெடி ப்ரோட்டீன் இருக்குது அதே மாதிரி லஞ்சுக்கு இதர் முட்டை எடுக்கலாம் இல்லைன்னா மீன் மீன் ஒரு பீஸ் ஒரு சிக்கன் ஒரு பீஸ் அது அதோட சேர்த்து நிறைய நம்ம வெஜிடபிள்ஸும் நம்ம கன்சியூம் பண்ணணும் காய்கறிகள் க சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மள நம்ம சாப்பிட்ற ரைஸை வந்து கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன் இல்லைன்னா ஒரு பீஸ் ஃபிஷ்ஷு அதோட சேர்த்து நம்ம காய்கறிகளும் கன்சியூம் பண்ணுறப்போ நமக்கு பாடிக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் அதே சமயம் ஓவர் இட் நிறையா நம்ம நம்ம வேணுங்கிறத விட நிறையா சாப்பிடாமையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டாவது மூணாவது என்னன்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து யாராலையும் போ லாக்டவுன்ல இருக்கிறதுனால வெளியில எல்லாம் போக முடியாது ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது ஸோ தட் இஸ் டோட்டலி ஃபைன் அது போகணும்னு அவசியமே இல்லை நம்ம வீட்ல இருந்தே நம்ம வந்து பாடிக்கு ஏதாவது கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் இன்கேஸ் மாடிப்படி இருக்கிற வீடா இருந்தா ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை மாடிப்படியை ஏறி ஏறி இறங்கலாம் அது ஒன்று இல்லைன்னா வீட்லேயே வந்து இப்போ வந்து யூடியூப்ல நிறைய ஹோம் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ட்டு நிறைய சேனல்ல இருக்கு ஸோ அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் நிறைய எல்லா சேனல்லையுமே கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்து நம்ம வீட்டில் நம்ம நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியான ஒர்க் அவுட் நம்ம வீட்டில் பண்ணணும் வெயிட் கண்ட்ரோல் பண்றது வெறும் சாப்பாடால் மட்டும் கண்டிப்பா முடியாது சாப்பாடு அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் வெயிட் லாஸ் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பாடிக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸோட சேர்த்து நம்ம நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம சாப்பிடும்போது போது ஷுவரா நம்ம வெயிட் கண்ட்ரோல் பண்ணலாம் சித்தா அலோபதி என்று மருத்துவர்கள் பேசும்போது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே கொரோனாவிலிருந்து தற்காத்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ வீட்டிலேயே இருந்து என்ன மாதிரி பழங்களும் காய்கறிகளும் எடுத்து நம்ம இம்யூனிட்டியை பில்டப் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு பாதாம் மில்க் பாதாம் மில்க் எல்லா குழந்தைங்களுக்கும் மோஸ்ட்லி பிடிக்கும் ஸோ நைட்டே ஊற வச்சு பாதாமை மார்னிங் வந்து அதை பாலோட சேர்த்து சர்க்கரையோடு போட்டு அதை அரைச்சி குழந்தைங்களுக்கு ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்காக அதை ஒன்று சில்லுனும் கொடுக்கலாம் இல்லைன்னா அது சூடாக சில பேருக்கு கீர் மாதிரி பாயசம் மாதிரி குடிக்க பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கூட சூடாக கூட கொடுக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையுமே எதெல்லாம் நம்ம சமைக்கிறதுல ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே நம்ம அதை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது ரெண்டுத்துலையுமே நம்மளோட பாடிக்கு எதிர்ப்பு சக்திய இன்க்ரீஸ் பண்றதுக்கான சக்தி ரொம்ப நிறைய அதுக்கு இருக்கு ஸோ அதனால ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எப் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வந்து எதுலலாம் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணலாம் ஜிஞ்சர் வந்து நம்ம இஞ்சி டீ இஞ்சி பால் அந்த மாதிரி குடிக்கலாம் அதே மாதிரி கார்லிக் வந்து ஆக்சுவலி நைட்டு பாலோட சேர்த்து அதை வேக வச்சு குடிக்கிறதுனால அது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது வந்து பாடியில இருக்கிற எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சில்லுன்னு ஃப்ரூட்ஸை நம்ம அப்படியே கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இஷ்டப்பட மாட்டாங்க சோ இப்போ வந்து இந்த சம்மர் சீசனில் மேங்கோஸ் வந்து மாம்பழம் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் ஸோ ஸ்மூதிஸ் மாதிரி பண்ணலாம் ஸோ பாலோட சேர்த்து பால் பாயில் பண்ண பாலோட சேர்த்து பனானா இல்லைன்னா மாம்பழம் இல்லைன்னா கேரட் இல்லைன்னா மாதுளைப்பழம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதில் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஸ்மூதி மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நல்லா அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அவங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக் டைம் மாதிரி அதை கொடுக்கலாம் ஸோ அது வந்து இந்த வாழைப்பழம் மாம்பழம் கேரட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை இருக்குது அதே மாதிரி மஷ்ரூம் மஷ்ரூமும் வந்து எல்லார் வீட்லேயுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட் ஐட்டம் மஷ்ரூம் ஸோ மஷ்ரூம் மஞ்சூரியன் ஒரு மஷ்ரூம் போட்டு கிரேவி இல்லைன்னா பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி ஸோ இந்த மாதிரி மஷ்ரூம் சாப்பிட்றதுனால அதில் வந்து புரதச்சத்து புரோட்டீன் நிறையா இருக்குது அதோடு சேர்த்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற ஒரு விஷயமும் அதில் நிறைய இருக்குது ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட பாடியை மற்ற வெளியிலருந்து இன்ஃபெக்ஷன்ஸை அது வந்து ஹெல்ப் பாடியை அதை எடுக்காம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் ஸோ மஷ்ரூமும் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாரும் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சாப்பிடலாம் அதே மாதிரி காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து எந்த விதத்தில் பண்ணினாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து காலிஃப்ளவரை வந்து ஃப்ரை பண்ணி சும்மா லைட்டாக நிறைய எண்ணெய் போடாமல் அதை லைட்டாக உப்பும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்புறம் கரம் மசாலா அந்த மாதிரி போட்டு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா கோபி மஞ்சூரியன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா கோபி வச்சு இப்போ வந்து ஏதாவது சப்பாத்தி இல்லைன்னா பூரி அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷில் நம்ம இப்போது மிக்ஸ்ட் வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி பண்ணால் அதுலயும் வந்து காலிஃப்ளவரை இன்க்ளூட் பண்ணி பண்ணலாம் இல்லைனா இந்த அகேன் இந்த பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணுறாங்க வீட்டில்னா அதுலேயும் காலிஃப்ளவரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக லஞ்சில் இருந்து ஸ்நாக்ஸ்லருந்து டின்னர் வரைக்கும் எந்த ஐட்டம்க்கு வேணாலும் நம்ம காலிஃப்ளவரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷாகவும் பண்ணுறதுல அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது இன்னொன்று வந்து இந்த சத்து மாவு உருண்டை அது வந்து நம்மளோட இந்த பாதாம் பிஸ்தா கேஷு அப்புறம் வால்நட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட நட்ஸ் எல்லாமே அரைச்சு பவுடர் பண்ணி அதை வந்து அந்த பவுடரை வந்து நெய்யோட சேர்த்து கலந்து லட்டு மாதிரி அதை புடிச்சு அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அது வந்து இப்போ வெறும்னா நம்ம நட்ஸ் கொண்டு போய் குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சோ இந்த மாதிரி சத்துமா உருண்டை அதே மாதிரி ராகி லட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க சோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மாவும் அப்பாவும் தான் இது உடம்புக்கு நல்லது இது சாப்பிட்டா நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நம்ம உடம்பு நல்லா இருக்கும் நம்ம ஹெல்த்தியா இருப்போம் அந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லி தான் குழந்தைங்களை வளர்க்கணும் ஸோ அப்படி அவங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்ச்க்கும் கேப் நிறைய இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஜூஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்லை ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைம்ல அந்த ஸ்மூதிஸ் சொன்னேன்ல ஸோ அந்த மாதிரி ஸ்மூதிஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து மஞ்சூரியன் மாதிரி பண்ணி இல்லை வெறும்னா அதை வந்து ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி இந்த மசாலா போட்டாலே அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைன்னா முட்டை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணியோ இல்லை ஆம்லெட் பண்ணியோ அதை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம் குழந்தைங்கள் இல்லைன்னா அதை வந்து ஸ்னாக் ஐட்டமாகவும் சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த ராகி உருண்டை சத்துமா உருண்டை இந்த மாதிரியும் ஸ்நாக் ஐட்டம்ஸ் குழந்தைங்கள் சாப்பிட்றதுனால அவங்களோட எதிர்ப்பு சக்தி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த நேரத்தில் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்த கர்ப்பிணிகளோ இல்லை மற்ற நோயாளிகளோ இதெல்லாத்தையும் போயிட்டு வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் ஸோ கர்ப்பிணிகள் மற்றும் பிற நோயாளிகள் என்ன மாதிரியான வீட்டுப் பொருட்களை எடுத்து அயன் மற்றும் மற்ற விட்டமின் பற்றாக்குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வீட்டில இருந்தே எப்படி ஹீமோக்ளோபின் பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி இன்கிரீஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடேரியன்ஸுக்கு அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ரெண்டுமே நான் சொல்கிறேன் வெஜிடேரியன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கீரை வகைகள் கீரை வகைகள் பச்சை கலர்ல லீஃப் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோமோ எல்லாத்துலேயுமே அயன் வந்து ரொம்ப நிறைய இருக்கு ஸோ அதை வந்து ஒரு வாரத்துல மினிமம் ஒரு மூணுல இருந்து நாலு நாலு தடவை அதை கண்டிப்பா எடுத்துக்கணும் இப்போ வெஜிடேரியன் பார்க்கும்போது இந்த மாதிரி கீரைகள்ல இருக்கிற அயன் கண்டென்ட் என்ன ஆகும்னா ஃபுல்லா பாடியை அப்சார்ப் பண்ணாது ஸோ ஹீம் அயன் நான் ஹீம் அயோன் அப்படின்ட்டு நம்ம சாப்பாட்டில் இருக்கு இதில் வந்து ஹீம் அயன் தான் பாடியை அப்சார்ப் பண்ணும் அது நான் வெஜிடேரியன் சோர்சஸ் அதே மாதிரி நான் ஹீம் அயன் வந்து இந்த மாதிரி பிளான்ட் சோர்சஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ் ஸோ இது எப்படின்னா நம்ம சாப்பிடும்போது இப்போ நம்ம கீரை சாப்பிட்றோம் கீரை மசியல் கீரை கூட்டு இல்லைனா வந்து புதினா இல்லை கொத்தமல்லி இந்த மாதிரி நம்ம அரைச்சு ஜூஸாக எடுத்துக்கிறோம் அந்த மாதிரிலாம் பண் பண்ணாக்க அதோட சேர்த்து ஏதாவது ஒரு வைட்டமின் சி அப்படின்னா இந்த இது எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு கொய்யா ஆம்லா இந்த மாதிரியான பழங்கள்ல வைட்டமின் சி வந்து ரொம்ப நிறையா இருக்குது ஸோ என்ன பண்ணணும்னா கீரை சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடியே ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ண லெமன் ஜூஸ் முன்னாடியே லெமனை வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் சாப்பிட்டுட்டு கையோட அப்படியே புழிஞ்சு அப்படியே நம்ம குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி வைட்டமின் சியை இந்த மாதிரி அயன் நிறைய இருக்கிற ஒரு டிஷ்ஷோட நம்ம சாப்பிடும்போது ஒரு வெஜிடேரியனுக்கு அந்த அயன் வந்து பாடி நல்லாவே அப்சார்ப் பண்ணும் ஸோ இதில் வந்து இந்த ராகி ராகியில் வந்து கேல்சியமும் நிறையா இருக்குது அயன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது ஸோ ராகி வந்து கஞ்சியா இல்லைன்னா ராகி தோசை ராகி இட்லி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இதுதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் கண்டென்ட் நிறைந்த இந்த மாதிரி கீரை வகைகள் இல்லைன்னா நட்ஸு இல்லைன்னா முட்டை சாரி முட்டை வந்து வெஜிடேரியன்ஸும் இப்போ எடுக்கிறாங்க ஸோ இன்கேஸ் எடுத்தாங்கன்னா இதே மாதிரி ப்ராக்கலி இப்போது வந்து புராக்கலி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டமாக இருக்குது அதை வந்து எல்லா இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ அதுலேயுமே அயன் கன்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி அதோடு சேர்த்து இந்த அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல ட்ரை உலர்ந்த திராட்சை அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து எஸ்பெஷலி அதில் நிறையா அயன் கன்டென்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வெஜிடேரியன் சோர்ஸஸ் பிளான்ட் சோர்ஸஸ் ஒருத்தவங்க எடுக்கும்போது அதோட சேர்த்து ஒரு எல் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ்ஸு இல்லைனா அதோட சேர்த்து ஒரு ஹனியில் ஊற வச்ச இந்த ஆம்லா நெல்லிக்காய் தட் இஸ் நெல்லிக்காய் இல்லைனாக்கா வந்து கொய்யா பழத்துல ரெண்டு ஸ்லைஸ் கொய்யா பழம் இந்த மாதிரி வைட்டமின் சி நிறைந்த ஒரு சோர்ஸ் அதோட சேர்த்து தான் எடுத்துக்கணும் அப்படி எடுத்தால் தான் பிளான்ட் சோர்ஸில் இருக்கிற அயன் நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகும் அதே மாதிரி நான் வெஜிடேரியன்ஸுக்குன்னு பார்த்தா ஃபிஷ் மீன் மீன் அப்புறம் சிக்கன் அப்புறம் மட்டன் லிவர் ஸோ இதுலலாம் நிறைய அயன் இருக்கு அவங்க கவலையே பட வேணாம் இந்த மாதிரி அயன் சோர்சஸ் எல்லாம் பாடி தானாவே அப்சார்ப் பண்ணிக்கும் அது அதுக்கு பேர் ஹீம் அயன் ஸோ இந்த மாதிரி அயன் சோர்சஸ் சாப்பிடும் போது கண்டிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு வீட்ல இருந்தே வெளியில இருந்து சப்ளிமெண்ட் எதுவும் இல்லாம வீட்ல இருந்தே அவங்க வந்து அவங்களோட பாடியோட ஹீமோக்ளோபின இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஆனா இது வந்து லைக் இதோட இப்போ வந்து அவங்க நான்வெஜிடேரியன் சாப்பிட்டாலுமே அதோட சேர்த்துமே அவங்க வந்து இன்கேஸ் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கிறாங்க இல்ல ஒரு ஆரஞ்சு ரெண்டு இது ரெண்டு ஆரஞ்சு இது பழம் சாப்பிட்றாங்க இல்லைனா கொய்யா பழம் சாப்பிட்றாங்கனாலும் அது அதை விட இன்னும் நல்லது சோ பாடி வந்து எவ்வளோ அதோட மேக்சிமம் அதால எவ்வளோ அயன் அந்த நம்ம சாப்பாடுல இருந்து அப்சார்வ் பண்ண முடியுதோ அது எல்லாமே அவங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும்